ஹாய் எவ்ரிவன், நான் வெங்கட். இது நம்ம வெங்கட் ஃபார்ம் சொல்ல முடியாதுங்க. இது வந்து கொடைக்கானல். இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் வந்திருக்கோம். ஃபேமிலி ட்ரிப்பானு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது ஃபேமிலி ட்ரிப் இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு டாக் ரிலேட்டடான வீடியோ. இப்போ ஆகி நம்ம ஆரம்பிச்சது நம்ம கோம்பை ப்ரீடிங். அதை யார் பார்த்து ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் மதுரை யார் என்ன கேட்ட கொஷின்ஸ் நான் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இவர் சொல்கிறது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ போகலாம். முக்கியமான கேள்வி. இப்போ நான் வந்து உங்களை 4 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் உங்களோட வீடியோஸில் வந்து நீங்கள் உங்களோட வீடியோஸ்லையும் சரி, இல்லை உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசுகிறப்பையும் சரி, நீங்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 ஜென்ரேஷன் பார்த்துருணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை விட நம்ம இதுலேருந்து இன்னும் ஒரு உங்ககிட்ட வந்து 5th ஜென்ரேஷன் இருக்குது. நம்ம இதுலேருந்து ஒரு 8th ஜென்ரேஷன் பார்க்குறப்போ இவங்களோட ட்ரைட்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இவங்களோட அந்த ஒரிஜினாலிட்டி வந்து மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன கொஷின் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு டேல இருக்கிற நம்ம இந்த இன்னைக்கு டேல இருக்கிற அந்த டுடேஸ் கோம்பை இருக்கு பார்த்தீங்களா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. அதாவது அதோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ புதுசாக நாய் வளர்த்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு 8th ஜென்ரேஷன் அந்த மாதிரி போகிறப்போ இவங்களோட குவாலிட்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது அந்த மாதிரி டாக்ஸை வந்து யாரெல்லாம் வளர்த்தலாம், யாரெல்லாம் வளர்த்தக்கூடாது? கண்டிப்பாக ஃபஸ்ட் கமர்ஸ் வந்து எடுக்கவே கூடாது. டாக் எப்பயுமே 1st ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ஜென்ரேஷன் வைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிவைஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நாட்டு மாடு பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். நாட்டு மாடு முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ எங்கள் வீட்டு கீழே வந்து 25 நாட்டு மாடு இருந்துச்சு. நான் வளரும்போது வளர வளர அதுவும் அது எல்லாமே HF மாடாக மாறிடுச்சு. ஆனால் எனக்கு அது தெரியாது, HFனா எப்படி இருக்கும், நாட்டு மாடுனா என்னன்னு எனக்கு தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் HF பார்த்து இது நாட்டு மாடு தானே, நம்ம ஊரில் இருந்தால் நாட்டு மாடுன்னு நினச்சிட்டேன் நான் அங்கே இருக்கனால. ஸோ ஆனால் நான் வேடிக்கை என்னென்னா நம்ம ஊர் நாட்டு மாடே பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. எப்படி இது நடந்துச்சு சீக்கிரமாக, இவ்வளோ சீக்கிரமாக ஒரு 7-8 ஜென்ரேஷனில் அப்படின்னு இது பண்ணும்போது ஒரு பேச்சாளர் சொல்லி தான் இது எனக்கு தெரியும். அதுக்கு அது ஆனால் உண்மைதான். என்ன அப்படின்னா 7 ஜென்ரேஷன் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாட்டை வந்து நம்ம நாட்டு மாட்டுக்கு செண ஊசி போட்டிருக்காங்க. அதுலேருந்து அந்த குட்டிக்கு மறுபடியும் அதே HF செண ஊசி, அதுலேருந்து அந்த குட்டிக்கு மறுபடியும் HF. ஸோ 50-50% அந்த ஜீனோட கான்ட்ரிபியூஷனை, நம்மளோட கான்ட்ரிபியூஷனை குறைச்சி A2 இருந்ததை நம்மளை A1 மாற்றி விட்டாங்க சொல்லி. ஸோ இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்கு இதில் பண்ணுறோம். 7 ஜென்ரேஷன் ப்ரீட் பண்ணுற மூலியமாக ஒரு டாகில் ஒரு சின்ன மைனஸ் ஸ்பாட் இருக்கும் ஒரு 1st ஜென்ரேஷன் டாகில். ஸோ ஒரு ஏர் டைப்பாக இருக்கலாம், இது அதாவது வெளி தோற்றமாகவும் இருக்கலாம், உள்ளார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ இதை ஒரு 5 ஜென்ரேஷன் 8 ஜென்ரேஷன் நம்ம ரிவைஸாக ப்ரீட் பண்ணும்போது ஒரு என் ப்ராடக்டாக நம்ம அன்னைக்கு பார்த்த இயர்லி டைமில் நம்ம என்ன பார்த்தோமோ கோம்பன்றது அதே மாதிரி ஒரு டெரிவேட்டிவாக நம்மளால் 200% கொண்டு வர முடியும். ஒன்று மீன் வெயில் வந்து இதுக்கப்புறம் வந்து யாரும் வந்து கோம்பனா ஜென்யூனாக இருக்காது, அதில் நம்ம அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஒரு லீனியேஜ்ன்றது ஃபஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இது வரைக்கும் தெரியாமல் எல்லாரும் இப்போ வரைக்குமே லயன் ப்ரீடிங் அப்படின்னு பேசுவோம். பட் ஆனால் ப்ரீடிங்கிறது தான் சரியான டேம். இது என்னோட ப்ரீடிங், இது என்னோட டாக் அப்படின்றதான். நிறைய பேர் நேற்று நாய் வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு இந்த என்னோட லைன் லீனியேஜ் மை ஓன் லீனியேஜ்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அது தப்பு. 8 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் போட முடியும். ஸோ அப்படி நம்ம ஃபஸ்ட்டு லீனியேஜாக என்னோடது இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இது இப்போ ஒரு 5th 5th 6th வரைக்கும் இப்போ ரன் பண்ணி வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லைனேஜ் பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி பேசுகிறப்போ வந்துட்டு காமன் அந்த கொஸ்டின் இருக்குங்க. இப்போ இன்பிரீடிங் அண்ட் லைன் ப்ரீடிங் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் க்ளோஸ் ப்ரீடிங்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவுட் க்ராஸிங் வந்து அவுட் ப்ரீடிங் சொல்கிறாங்க. அப்போது நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டியை வந்து நம்ம கொண்டு வரதுக்காக நம்ம இந்த க்ளோஸ் ப்ரீடிங் பண்ணுறோம், இன்பிரீடிங் ஆர் அந்த லைன் ப்ரீடிங் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ வந்து அந்த ஜெனடிக் டிஸ்ஆர்டர் வந்துட்டு நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. இப்போ எஸ்பெஷலி வந்து நம்ம ராஜபாளையத்தில் வந்து டெத் இஷ்யூ வருது, அந்த குறுக்கு வளைஞ்சு போகிறது, நம்ம சிப்பி பார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லைனில் வந்து போட்டு அதுக்கும் லெக் பேண்டாக இஷ்யூ வருது. அப்போ கோம்பையில் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லைன் ப்ரீடிங் ஆர் இன்பிரீடிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தப்பு தான் பிரதர். ஆக்சுவலாக செலக்டிவ் இந்த ப்ரீடே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் போய் நம்ம அதாவது ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அடிக்க முயற்சி பண்ணோன்னா அந்த ரிசல்ட்டும் ஷார்ட்கட்டாக தான் இருக்கும். டக்குன்னு சீக்கிரமாக ப்ரீடிங் முடிஞ்சு போயிடலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் ப்ரீடிங் ஆயிடலாம். அந்த லைன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க போகிறது இல்லை. அதை அவங்க பண்ணுறவங்க முதல்லே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கிம்மிங்ஸ் காட்டுறதுக்காக நம்ம பண்ணலாம், 40 நாய் 50 நாய் ஒரு மேல் ஃபீமேல் வச்சுட்டு அதில் குட்டியை போட்டு ஒரு 4 ஈத்து நிப்பாட்டினோன்னா ஒரு ஈத்துக்கு 6 குட்டின்னு என்னாச்சு, 30 நாய் ஆயிடுச்சு. அப்போ நான் 30 நாய் வச்சுருக்கேன், நான் ப்ரீடர் ஆயிட போகிறது இல்லை. ஸோ ப்ரீடரோட டேமுக்கு நான் அந்த வார்த்தைக்கும் மரியாதை இல்லை, அது ஜஸ்டிஃபையும் பண்ணலை. ஸோ அது செகண்டரி பார்ட்டு. இன்ப்ரீடிங் லைன் ப்ரீடிங் எனக்கு பொதுவாக மற்ற ப்ரீட்ஸில் எனக்கு தெரியல. ஏன்னா மற்ற யூரோப்பியன் ப்ரீட்ஸில் மேபி தேவைப்படலாம், ஏன்னா ஒரு கன்ஃபரண்டேஷனுக்காக அவங்க அதுவுமே தப்பு தான். அதனால நம்ம எவ்வளவோ பார்த்துருப்போம், ஜிஎஸ்டி உட்பட எவ்வளவோ டாகோட அனட்டமி எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆயிருக்குன்றத பார்க்குறோம். ஸோ இன்ப்ரீடிங் லைன் ப்ரீடிங் நான் எப்போவுமே அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது என்ன கேட்டால்.